மண்பர்களை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறது மகிழ்ச்சிங்க இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் சாதாரண விஷயந்தான் இது ஜோதிட ரீதியாக நம்ம எடுத்துக்க வேணாம் பட் ஆனால் இது ரொம்பவும் முக்கியமான ஒரு எனர்ஜி சம்மந்தமான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகிக்கக்கூட சில பொருட்களை நாம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுங்க இதில் சில பொருட்கள் உங்களுக்கே தெரியும் நீங்களே கொடுக்க மாட்டீங்க அப்படி தப்பி தவறி நீங்கள் கொடுத்துருந்தா கூட அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்து வேணும்னு எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது அந்த சமயத்துக்கு டக்குன்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம் பட் ஆனால் அந்த அப்படி கொடுக்கும்போது நம்ம கிட்டேருந்து இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கக்கிட்ட போயிடும்னு சொல்ல முடியும் அப்படி வாங்கும் போது அவங்கக்கிட்ட இருந்த நெகட்டிவும் நம்ம வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் உதாரணத்துக்கு எது இதெல்லாம் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்சு பேனா ஹேண்ட் கர்ச்சிஃப் கர்ச்சிஃபு ஷூஸு க்ளாத்ஸு துணி இதெல்லாமே நம்ம சொல்லலாம் இதை நீங்கள் கொடுத்து தான் வா எடுத்து யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இதை வா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் அவங்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட இல்லை வந்து வாங்கிட்டு கொடுக்காமனுக்கு வச்சிருந்தா கூட உங்களுக்கே தெரியாமல் அவங்க கிட்ட இருக்க ஒரு எனர்ஜி உங்களுடைய அதிர்ஷ்டத்தையோ உங்களுடைய உங்களுடைய உடல் நலத்தையோ உடல் உங்களுடைய செல்லத்தையோ ஏதோ ஒரு வகையில் அது வந்து பாதிப்படையும் செய்யும் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த பரதநாட்டியம் ஆடுறாங்க இல்லையா அவங்க கிட்ட கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த சலங்கை அந்த சலங்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டோ வந்து யாருக்குமே கடன் தர மாட்டாங்க அந்த சலங்கை வந்து அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த இதை வந்து வேற யாருக்குமே அவங்க கொடுக்க இது பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி அவங்களுடைய ஆறா அது எல்லாத்தையுமே வந்து அந்த சலங்கை தான் கேரி பண்ணுற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு அதனால் அது எந்த காரணத்துக்கு ஒன்றும் அதை கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வாங்கும்போதோ பொழுதோ நமக்கு தெரியாமலேயே நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணிடுவோம் அதனால் நம்மளுடைய பொருளாதாரம் பொருளாதார தடை ஏற்பட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டமில்லாத சூழ்நிலையும் தேவையில்லாத வீண் விரயங்களும் நம்ம உடல்நல கோளாறுகளும் இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த வீடியோ பதிவில் அதை பற்றி தான் நம்ம பேசப்போகிறோம் முதல் விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு வாட்ச் இல்லை உங்கள் உங்களுடைய வாட்சையோ வாங் செய்து யார்கிட்டையும் கொடுக்காதீங்க அதே மாதிரி யார்கிட்ட தான் வாங்கியும் கட்டாதீங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் வந்து அவங்கக்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி உண்டு ஸோ அந்த எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும் போது அதை நீங்கள் எடுத்து கட்டும் போது அது உங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லைனா வந்து உங்களுக்கு ஈவன் பொருளாதார பிரச்சனை கூட அதாவது காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய வந்து வந்து வாட்சை கடன் கொடுத்தோ வாங்குவதோ கூடாது இது வந்து வால் கிளாக்குக்கும் பொருந்தோம் டேபிள் கிளாக்குக்கும் பொருந்தோம் அலாரம் கிளாக் நான் பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து வாங்கிட்டு வரேன் இல்ல பக்கத்து வீட்டில இருந்து அலாரம் வாங்கிட்டு வரேன் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு இப்போ கிடையாது இருந்தாலும் சில பேர் வாட்ச் வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்டோட வாட்சை கட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கி கட்டிட்டு போவாங்க அக்காவோட வாட்சு தங்கச்சி போவாங்க அண்ணனோட வாட்சை தம்பி போவாங்க இந்த மாதிரி பழக்கம் ஏற்படு இல்லையா இந்த மாதிரி பழக்கத்துக்காக நான் சொல்கிறேன் அது வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஸோ வாட்சை வந்து தயவுசெய்து கொடுக்கும் கொடுக்காதீங்க வாங்கவும் வாங்காதீங்க முதல் விஷயம் வாட்சை ரெண்டாவது விஷயம் பெண் நீங்கள் வந்து பெண்ணை வந்து யாருக்கும் உங்களுடைய பெண்ணை கொடுக்கவோ இல்லை இன்னொருத்த கிட்டே அந்த அந்த பெண்ணை வாங்கிறதுக்கோ வாங்கக்கூடாது ஏன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பொருளாதார தடையை செல்வ வளத்தை கொஞ்சம் பாதிக்க சூழ்நிலை கண்டிப்பாக வந்து ஏற்படுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் உண்டுன்றது நம்மளுடைய முன்னாடி அதுலேயும் முக்கியமான விஷயம் இங்கு பெண்ணை வந்து தயவுசெய்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது ஏன்னா இங்கு பெண் வந்து நம்மளுடைய நல்ல கர்மா பெண்ணுன்றதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆயுதம் மாதிரி தான் அது பெண்ணுன்றது ஒரு ஆயுதம் நம்மளுடைய நல்ல கர்மாக்களை கொண்டு வாங்கி உள்ள ஒரு ஆயுதம் ஏன்னா அதை கொண்டு தான் நம்ம நல்ல நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் எழுத முடியுது நம்மளுடைய எனர்ஜியை ஃபீட் பண்ணி அந்த பெண்ணில் நம்ம இது பண்ணுறோம் ஓகேங்களா அந்த பெண்ணை வந்து நீங்கள் யாருக்கும் கடனாகவோ எழுதுங்கோ கிஃப்ட்டாகவோ இல்லை இதுவாகவோ நீங்கள் வந்து கொடுக்கவே கூடாது உங்களுடைய பெண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணு பெண்ணை ஓகேவாங்களா ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய நல்ல கர்மாவோ நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க ஓகேங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு பெண்ணை தயவு செய்து கொடுக்க வேண்டாம் மூன்றாவது விஷயம் ஹேண்ட் கர்ச்சிப் ஹேண்ட் கர்ச்சிஃப் வந்து அது ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க ஸ்னீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு மாதிரி காஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் நீங்களே உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும் கொடுக்க மாட்டீங்க அப்படி சப்போஸ் யாராச்சும் நீங்கள் ஹேண்ட் கர்ச்சிஃப் அது மாதிரி தெரியாத நம்ம இப்படி கொடுத்துட்டிங்களா அது வந்து இல்லை யாராவது தான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை தெரியாதனமா மாற்றி எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் அந்த ஆண் வீட்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஒரு வேளை அவங்க யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப நெகட்டிவாக அந்த அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அந்த கர்ச்சி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அது எல்லாத்தையும் அந்த கர்ச்சி இப்போ நீங்கள் கையில் வச்சுருந்தாலோ பேக்கெட்டில் வச்சுருந்தாலோ வீட்டில் தந்து வச்சுருந்தாலோ கண்டிப்பாக அது வந்து அது ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் அதனால் உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் ந நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கூடியது எல்லாமே கொஞ்சம் பாதிப்படையும் ஸோ இந்த மூன்று விஷயத்த வந்து இது பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு கரைச்சி கொடுக்கணுன்னா தயவு செய்து போய்ட்டு வாஷ் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை கொடுக்கணும் அப்படின்னும் போது கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன மேலோட்ட பாதையில் பார்த்தீங்கன்னா இது என்னடா அது கிஃப்டி கொடுக்கறதுல என்னங்க இருக்குது பெண் கொடுக்கறதுல என்னங்க இருக்குன்னு இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அதற்குள்ள இருக்க நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய ஆற்றல் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விஷயங்கள் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் நாலாவது விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா இது வந்து கஷ்டந்தான் ஏன்னா அது வந்து இப்போ நம்ம இருக்க பொருளாதார சூழ்நிலையில் இப்போ எல்லா குடும்பத்திலையும் அதாவது இது ஒரு பழமொழி உண்டு அது சரியாக ஞாபகத்துக்கு வரல ஆனால் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ரொம்பவும் கடன் வாங்கி நம்ம வந்து திருமணத்தை செய்யக்கூடாது அந்த கடன் வாங்கி நம்ம வந்து ஒரு இந்த விஷயத்தை செய்யக்கூடாது திருமணத்தை திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக நடத்துறதுக்காக நிறைய வீண் விரயங்களை வந்து ஒருத்தங்க வந்து செய்யக்கூடாது அப்படி ஏன்னா வந்து ஒரு நல்ல தொ வாழ்க்கையை தொடக்கத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய லோன் நம்ம பாரத்தோடு ஆரம்பிக்கக்கூடாது இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நான் சுருக்கமாக இப்படியே முடிச்சுக்கிறேன் அதனால வந்து அது உங்களோட திருமண வாழ்க்கையை ஒரு பெரிய கடன் சுமையோடு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்றதுனால அது இந்த விஷயத்துக்கும் கடன் வாங்கக்கூடாது அதுவும் ஒரு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதனால் அது ஒரு விஷயம் அது எந்தளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுன்றது நமக்கு நமக்குள்ளே நம்ம யோசிக்க வேண்டிய தான் ஓகேங்களா ஆனால் அப்படி ஒரு கருத் அது வந்து சொல்கிறான் இப்போ இல்லை ஆதி காலத்துலேருந்து சொல்லப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம்தான் அது அது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகும்போது இந்த ரிங்கு மாத்திர பழக்கம்லாம் இப்போ நான் இப்படி உண்டு இல்லையா என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு மாற்றுவாங்க இல்லையா அந்த ரிங்கை வாங்கும்போது அதை மட்டும் வந்து தயவு செய்து கடனாக வாங்கவே கூடாதுங்க அதை எக்காரத்துக்கட்டும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு சரி அந்த சூழ்நிலையில் மட்டும் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் கடனாக வாங்குங்க பட் ஆனால் என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து கடனாக மட்டும் வாங்கவே கூடாது அப்படி நீங்கள் கடன் வாங்கி அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் என்கேஜ்மெண்ட் ரிங்கை மட்டும் கடன் மட்டும் வாங்கக்கூடாது ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்த இப்போமே இது வந்து மைண்டில் இருக்கட்டும் திருமணம் ஆகாதவர்கள் இது மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது கடைசி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடைகள் அதாவது நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய துணிமணிகள் இல்லை நம்ம யூஸ் பண்ண துணிமணிகள் நம்மளுடைய வேட்ரோ நம்ம பீரோவை வந்து இன்னொருத்தவங்க வந்து யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் தனியாக பீரோ வச்சுக்கிறது நல்லது ஒரு பீரோ இருக்கும்போது மல்டிபிள் இது துணிகள் இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து இப்போது பசங்க அப்பா பையன் எல்லா துணியும் ஒன்றே இதில் இருக்கும் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் நான் சொல்ல வரது என்னென்னா நம்மளுடைய துணியை இன்னொருத்தவங்க வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய துணியும் மற்றவங்க துணியும் நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நெகட்டிவ் தான் ஏன்னா துணியில் வந்து அவங்களுடைய உடம்பு வந்து தினசரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஆறாசக்தி அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியும் சரி இந்த இது எல்லாமே வந்து அதில் இதுவாக இருக்கும் அந்த துணிகள் நீங்கள் எடுத்து என்ன வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே கூட அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை கொண்டு வராது அதனால் வீட்டில் வந்து ஒரு ஒரு வறுமையான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா இப்போ ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்காங்க அந்த மாதிரி விஷய நிர்மணத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட துணியை வந்து எடுத்து மாற்றி போட்டுக்கிட்டு பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது அதுலேயும் சில எனர்ஜிகள் மாறும் அதனால் வந்து துணியை வந்து யூஸ் பண்ணுறது தப்பு அதனால் துணிகளை மாற்றி கூட அணிய வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன் அப்படிதான் இருக்குது அப்படி நீங்கள் வந்து சப்போஸ் யூஸ் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடவே மாட்டிங்க உங்களுக்கு வந்து இந்த அநா ஆசிரமத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் ஆர்ஃபனேஜ் வேறு எதுனா ஹோம்ஸுக்கோ இல்லை எதுக்காச்சும் நீங்கள் கொடுக்கணும் முடிவு பண்ணுறீங்க இல்லை அப்படின்னு தயவு தயவுசெய்து நல்லா அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் நல்லா இது பண்ணி அயன் பண்ணி அதுக்கப்புறம் தயவு செய்து அந்த துணி எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மாதிரி கொடுக்கும்போது தயவுசெய்து கிழிஞ்சல்கொள்ளோடு கொடுக்காதீங்க கிழிஞ்சா மாதிரி கொடுக்கவே தயவு தயவுசெய்து நீங்கள் நல்லது செய்யணுன்ற அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது நீங்கள் கெட்டக்கரமாக தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதனால் துணி கொடுக்கும்போது தயவுசெய்து அப்படி மோஸ்ட்லி கொடுக்காதீங்க உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ண துணி ஒன்றுக்கு அது தயவுசெய்து கொடுக்க வேண்டாம் அப்படி ஆனால் ஒரு கட்டாயம் இருக்குது கொடுக்கலாம் அப்படின்னா ஆனால் கொடுக்கலாம் டொனேட் பண்ணுறதா இருந்தால் ஆனால் சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணி எலுமிச்சம் தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சம் பணமாக போட்டுக்கோங்க அப்படி வாஷ் பண்ணும்போது அயன் பண்ணி நல்ல முறையாக கிளியாத துணிகளாக கொடுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து செய்கும்போது தர மற்றபடி கிளி உங்களுக்கு நீங்கள் யூஸ் கிழிஞ்சு போச்சு அதனால் நான் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன்னா கொடுக்காதீங்க அது பாவம் ஸோ அந்த விஷயத்த தயவுசெய்து செய்ய வேண்டாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பரிகார முறையோ இல்லை ஜோதிட குறிப்புகளாகவோ இல்லாமல் இதெல்லாமே கொஞ்சம் எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள் தான் இதை பற்றி ஒரு சொல்லலாம் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு தாட் ப்ராசஸ் கலையில் ஒரு விஷயத்த பார்த்தேன் அது தோணுச்சு சரி அது ரிலேட்டடாக இந்த ஒரு ஆறு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஆறு விஷயங்கள் தான் தினசரி வாழ்க்கையில் நம்ம வந்து அன்றாடமாக நம்ம எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு எனர்ஜி உண்டுன்றத வந்து உங்கள் ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவே நான் போட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா சந்தைங்களே இருந்தால் என்னை கேட்கலாம் அந்த கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு இது போன்ற அனுபவங்கள் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இதில் இது மாதிரி எனர்ஜி ரிலேட்டடாக உங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு எதாச்சும் ஒரு பழக்கம் தொண்டு தொட்டு உங்கள் பாட்டிங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கும் விழிப்புணர்வு கிடைக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறவங்க என்னடா இது இது ஒரு ஏன்னா சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது உங்களுக்கு தெரியல ஆனால் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் நல்ல உபயோகமாக நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கும் பிடிக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம